ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இந்த நேரத்தில் உன்னிடம் நான் அவசரமாக பேச வந்தேன். உன் சாயப்பா என்ன சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று நீ அறிவாயல்லவா? என் தங்கமே, அப்பா சொல்வதை கேட்டு உடனே நான் கொடுக்கும் குங்குமத்தை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். என் செல்லமே, இது எதற்காக என்று தானே நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் செல்ல பிள்ளைக்கு நீயே அறியாமல் உனக்கு வரும் ஒரு ஆபத்தைத்தான் உன் சாயப்பா இன்று போக்கப் போகிறேன். அதனால்தான் உனக்கு குங்குமத்தை கொடுத்து அதை நீ எடுத்து வைக்கும் நொடியில் உனக்கு வரும் ஆபத்துகள் உன்னை விட்டு ஓடி போய்விடும் என் செல்லமே. இன்று அந்த ஆபத்து என்னவென்றுதானே நீ கேட்கிறாய்? இன்று இதை நீ கேட்க வேண்டாம் என் செல்லமே. இன்னும் இரண்டொரு நாளில் உனக்கே நான் அதை தெரிவுபடுத்துவேன். அப்போது நீ எனக்கு நன்றி சொல்வாய். சாயப்பா, இந்த ஆபத்திலிருந்துதான் என்னை காப்பாற்றினீர்களா என்று எனக்கு நீ நன்றி சொல்வாய் என் செல்லமே. அப்போது நீ தெரிந்து கொள்வாய் இன்று என்ன ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்று. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் எந்த ஒரு தீயதாக இருந்தாலும் வருவதற்கு முன்னே உன்னிடம் நான் அதை ஒப்படைத்து விடுவேன். என் செல்லமே, உன்னை அதிலிருந்து காப்பாற்ற ஓடோடி வருவேன். என் செல்லமே, நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி நீ வருத்தப்படக்கூடாது. இதுநாள் வரை நீ பட்ட கஷ்டமும் கண்ணீருமே போதும் என் தங்கமே. இனியும் நீ வேதனைப்பட நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். என் செல்வமே, இந்த குங்குமத்தை எடுத்து நீ வைத்த நேரம் உனக்கு வந்த ஆபத்து காலத்தை நான் முடித்து வைத்து விட்டேன். அப்பா சொல்லை நம்பி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்து அதிலிருந்து ஓடிவிட்டது. என் கண்மணியே, நீ எதற்கும் வருத்தப்படாதே. உனக்கானது நல்லது அனைத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நான் கொடுப்பேன். என் செல்வமே, நீ எதை நினைத்தும் வருந்தாமல் நான் உன்னுடன் இருப்பதை நினைத்து மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் என் வார்த்தைகளால் உனக்கு நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன். உனக்கு தெரிவதற்கு முன்னே அதிலிருந்து உன்னை காப்பாற்றியும் விடுவேன். என் தங்கமே, கர்ம வினை காரணமாகவும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த கஷ்டகாலத்தை உனக்கு கொடுப்பதற்கு நான் அனுமதித்தேன். நீ பட்ட கஷ்டங்கள் இதுவரை பட்டது போதும் என் செல்லமே. இனி அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அப்பா சொல்வதை நம்பி உன் முழு நம்பிக்கையை என் மீது வைத்து என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டே இரு. வரும் நல்லதை உன் கரங்களில் கொடுத்துவிட்டு தீயதை அகற்றி விடுவேன். என் செல்லமே, தைரியத்தோடு மன நிம்மதியோடு காத்திரு. உனக்கானது அனைத்தும் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக உன் கரங்களில் நான் கொடுக்கப் போகிறேன். இன்று என்ன ஆபத்து வந்தது, அதிலிருந்து நான் உன்னை எப்படி தப்பிவிட்டேன் என்பதை இன்னும் இரண்டொரு நாளில் உனக்கு நான் அதை தெளிவுபடுத்துவேன். என் தங்கமே, அப்போது எனக்கு நீ நன்றியும் சொல்வாய். என் செல்ல பிள்ளையே, நிம்மதியாக மனதை தெளிவுபடுத்தி அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து இரு. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று. உன் சாயப்பா இருக்க பயமே. என் தங்கமே, ஜெய் சாய்ராம். நன்றி.